ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கிரகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதஸ்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை ஸ்ரேஷ்ட குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனுஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவத்சஜிஹ்னமிஸ்ரேபியஹ நம பக்திபதீமஹே யதுக்தயஹ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அழ்வானுடைய சிவிகுண்டத்தவத்துல இன்றைய தினம் 77வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பிரமாணமாக சுவாமி தேசிகன் திருத்தாரத்தில் எடுத்திருக்கார். இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக கருதப்படுகிறது. கைங்கரிய நித்ய நிரசை பவதேக போகைஹ நித்யைஹ அனுக்ஷண நவீன ரசார்த்ர பாவைஹ நித்யாதிவாஞ்சித பரஸ்பர நீச பாவைஹ மதைவதைஹ பரிஜனைஸ்தவ சங்கதீய. அஷ்டபுஷ்டியோட சொல்லப்பட்ட ஸ்லோகம் என்பது இதனுடைய விளக்கத்துக்கு அப்புறமா நான் புரிஞ்சு கொள்ளலாம். அழ்வானுடைய சிசுக்தி ஒவ்வொன்றுமே ரொம்ப கம்பீரமானவைதான், சந்தேகமே இல்லை. இதுக்கு முன் ஸ்லோகத்துல புஞ்சிய அஞ்சலி ரசங்குஜிதாட்சி பட்சமான எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மேல எழுந்திருந்திருக்கிற ஒரு நிலை, அதிலையும் பிரிபிராட்டியரோடு எழுந்திருக்க எதிர கருத்மான் கைகூப்பிண்டு இருந்திருக்க விஷத்தை என்ன எப்பொழுது என்ன ஆஜ்ஞை பண்ண போறேன்றதுக்காக காத்துண்டு திட்டமா இருந்திருக்கேன். பெருமாள் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் விஷக்தனருந்த சொல்லிட்டு தான் நிர்பரராக எழுந்தருள் இருந்திருக்க. அப்படிப்பட்ட விஷக்தனர் அவரோடு கூட சேர்ந்திருக்கிற பெருமாள் அதெல்லாம் மட்டுமில்லை, இன்னொரு விஷயமும் சொல்றாருங்க. சங்க சக்கர கதாசி சாங்கம்னு சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களோட பெருமாள் எழுந்தருள் இருக்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பெருமாளை சேவிக்கிறதுன்றது பரம பாக்கியம். இப்படிப்பட்ட எவ்வருமான இமை கூட கொட்டாமல் அந்த க்ஷணத்துல அதுல ஒரு தடங்கள் வந்துட போறதுன்னு நினைக்கிறேன். அப்படி கையை கூப்பிட்டு அந்த பெருமாளை எப்ப நான் சேவிச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னு அந்த பகவத் அனுபவத்தை அருளி செய்தார். இந்த பகவத் அனுபவம் இருந்திருக்க பாகவதாண்டோடு சேர்ந்து அதை அனுபவிச்சாதான் அது இன்னும் ரசமாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்ற இந்த ஸ்லோகத்தினால. பகவத் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது, பகவத் கைங்கரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் அவன் அடியாருக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்றது இன்னும் விசேஷமானது, அதுதான் பெருமாளுக்கு உகப்பா இருக்கும் அப்படின்ற தையல் தெரிவிக்கிறார். ஏகஸ்வாது நபுஞ்சீனு சொல்லி சொல்ற நல்ல வஸ்துவா ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதை நம் மாத்திரம் சாப்பிடக்கூடாது. அந்த நல்ல வஸ்துவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாமளும் சாப்பிட்டோம்னுக்காதான் அது போக்கியமா இருக்குமே தவிர
நல்ல வஸ்து இருக்குன்னு நம்ம மாத்திரம் தனியா பையில வச்சுட்டு நாம மாத்திரம் எடுத்து எடுத்து சாப்பிடுறதுன்றது கூடவே கூடாது. அதுதான் இத எல்லாருக்கும், அதாவது நல்ல வஸ்துக்களை எல்லாரோடையும் பகிர்ந்து பரிமாறிக்கொண்டு சாப்பிடணும்ன்றதுதான் சாஸ்திரத்திலையும் சொல்லப்படுகிறது. ரசோ வை சகா ரசகிருஹே வாயல்லப்பானந்தி பவதி. நல்ல வஸ்து ரத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க எதுன்னா சகா பரமாத்மா தான் ரத்தமாக இருந்திருக்கிறான். ரதோ வை சகா ரசகிருஹே வாயல்லப்பானந்தி பவதி. இந்த ரசத்தை அனுபவிச்சு ஆனந்தி பவதி சந்தோஷமா இருந்துருக்கோன்னு இருக்கோம். கரும்பு சாப்பிடுறது எளிமையா இருந்துருக்கு. அந்த கரும்பு சாப்பிடுச்சு நாம கடித்து சாப்பிடணும், சக்கையை கீழே உமையணும், அது கரும்பு சாப்பிடுறோம். அந்த கரும்பு சாப்பிட்றது காட்டிலும் கரும்பு ரசம் சாப்பிட்றோமே, இந்த கரும்பு ஜூஸ் அதையே பிழிஞ்சு அந்த ரசமா கொடுக்குற அது இன்னும் போக்கியமா இருந்துருக்கோம். அந்த கரும்பு ரசத்தை காட்டிலும் இன்னும் போக்கியமா இருக்கக்கூடியது அதுல இருந்து வந்த வெள்ளம் கல்கண்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் போக்கியமா இருக்கு. அதை காட்டுல இன்னும் போக்கியமா இருக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா, அந்த வெள்ளம் கல்கண்டு சர்க்கரை இதை போட்டு ஒரு ஆற்றுல பதார்த்தங்களை பண்றாங்க, ஸ்வீட்னு பண்றாள, அது இன்னும் பரம போக்கியமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் தவிட்டாத இன்பமாக இருக்கக்கூடியது அந்த பகவத் அனுபவம். இந்த பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவம், பாகவதானோட சேர்ந்து சேவிக்கும் பகவத் அனுபவம் இருந்துருக்க அது இன்னும் இன்னும் ரொம்ப ரசமாக இருக்கும்ன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறார். கைங்கரிய நித்திய நிறத்தை அவதேக போகை. தேவிக்குன்றத்துக்கு போனாக்க அங்க எம்பெருமான் சமயம் பாதம் பிரசாதியா சித்திருக்கிறோம் தட்சிணம் கொஞ்சயித்வா என்கிற முறையில ஒரு காலம் நீட்டிண்டு ஒரு காலம் உடைக்கிண்டு சங்க சக்கரங்களை தரிச்சுண்டு நம்ம மாதிரி இருக்கிறவள்லாம் எப்ப வரப்பறான்றத எதிர்நோக்கி இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிருக்கவராக இருந்துருக்க அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான நம்ம சீவைக்குன்றத்துல சேவிக்கிறோம். நாமெல்லாம் சரணாகதாளாகி பிரபன்னாளா இருந்து ஒரு கால விசேஷம் வரைக்கும் சம்சாரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த தேகாவசானத்துல உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால தேகாவசானத்துல மோட்சத்தை அடைஞ்சு எம்பெருமானும் சீவைக்குண்டத்துல போய் நம்ம அனுபவிக்கிறோம். பகவத் அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படுறது. இப்படி முக்தாளாக நமக்கு முன்ன போனவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா, அங்கேயே நித்தியாளாக இருந்துருக்க, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சம்சார பந்தத்துல மாட்டிக்காம சம்சார பந்தம்ன்றது இல்லாமல் எப்பவுமே பெருமாள் அவளுடைய அனுபவம்ன்றது இருந்துருக்க எல்லாவற்றையும் காட்டிலும் மேம்பட்டதாக கருதப்படுகிறது. நித்யா அவ தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பத்தியந்தி தூரையா சதா பசியந்தி தூரையா. எல்லா சமயத்திலையும் அந்த நித்திய தூரிகள் எம்பெருமான சேவிச்சுட்டே இருந்துருக்க அப்பேற்பட்ட நித்யாளோட கூட நாம்களும் சேர்ந்துண்டு அந்த எம்பெருமான அனுபவிக்கிற காலம் எப்ப வரப்போறதுன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அதை துவாரிக்கின்ற. அப்படி ஒரு நிலை நமக்கு வந்து சேவிக்கணும்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன நமக்கு பாக்கியம் இருக்கு அப்படின்றது. அதுல அந்த நித்யாள எப்படி இருந்துருக்கான்றத முதல்ல சொல்லி சொல்றேன். கைங்கரிய நித்திய நிறத்தை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்க சர்வதேச சர்வகால சர்வாபஸ்தோஜிதமான சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணுபவர்களாக இருக்க கைங்கரிய நித்திய நிறத்தாக அப்படின்னு அந்த கைங்கரியத்திலேயே எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்துருக்க எல்லாரும் நாம கூட சில சமயங்கள்ல தொண்டு புரிகிறோம். ஆஸ்பத்திரியில போனா நர்த்தம் எல்லாம் நர்த்தா இருக்கிறவா
டாக்டரா இருக்கவாள்லாம் கூட நமக்கு தொண்டு புரிகிறாள். ஆனா அவள்லாம் அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ஒண்ணு வச்சுக்கிறான். நான் சின்ன அவன் சம்பளம் ரூபாய்க்கு போட்டிருக்கா, எல்லாவா பண்ணி பண்றா. அந்த மாதிரி நமக்கும் எதனா பண்றாங்கனாக்கா, அதுல வந்து சில பேர் சில காரியங்களை பண்றா அப்படின்னாக்கா, அதுக்கு ரூபாய் போட்டிருக்கோம், எல்லாவா பண்ணி பண்றா, ரூபாய் கொடுக்குறோன்னா, அந்த மாதிரி எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் அந்த பகவத் கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். அது கிடைச்சிருக்கே நமக்குன்னு அந்த கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களாக, எப்போதும் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கா. அவள் அப்பேற்பட்டவாள், அந்த நித்தியாளாக இருக்கிறவான் அர்த்தம். அதுக்கு பவதேக போகைஹி என்பதாக அடுத்ததாக சொல்லி சொல்ற. பவதேக போகைஹின்னா போகம்ன்றது அனுபவம். சாதாரணமா அந்த அனுபவத்தை, நல்ல அனுகூலமான அனுபவத்தை போகம்னு சொல்லி சொல்றது. இது போகம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸிங்னு சொல்ற. இதுல ஒரு பாஷாந்தரத்துல சொல்ற பதம் தான் அது. அது சுக போகமும் இருக்கும், துக்க போகமும், துக்க அனுபவமும் ஏற்படும், ரெண்டும் தான் ஏற்படும் லோகத்துல. ஆனா அதிகமாக பிரயோகம் பண்றது அவனுக்கு என்னடா நல்ல போகி, நல்ல போகத்துல இருந்திருக்கா அப்படின்னு எல்லாம் அதிகமாக பிரயோகம் பண்றது போக சப்தம்ன்றது சுகானுபவத்துலதான் பிரயோகம் பண்றோம். அந்த ரீதியில இங்க பார்த்தோம்னா பவதேக போகைஹி அப்படின்னு சொல்லச்சு. அந்த பகவானாக இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறது தான் இருக்க, அது ஒண்ணு போகம், வேற எதுவும் போகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு நமக்கு இருந்து இருக்கும். அந்த விரும்பிய ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது இருக்க, அதுதான் போகமாக கருதப்படுகிறது. சில பேர் சாப்பிடுறதுல ரொம்ப ஆசை இருக்கிறவளாக இருப்பார். நல்ல சாப்பாடு கிடைச்சதுனாக்க அது சாப்பிட்டு இருக்கிறது இதுவே போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கவா. இன்னும் கேட்டா சில பேர் தூங்கறதுல கூட ஒரு பிரீத்தி அதிகமா இருக்கும். நல்லதா நன்னா தூங்கினா, கொசு கடிக்காத நன்னா தூங்கிட்டு இருந்தாங்கனாக்க அதுவே ஒரு பெரிய போகமாக நினைக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒரு ருச்சி ஏற்படும். ஆனா சிவைகுண்டத்துல இருக்கிறவளுக்கு எந்த விஷயத்துல ருச்சி ஏற்படுறதுன்னு கேட்டாக்க, எம்பெருமான அனுபவிக்கிறதுலதான் அதுல மாத்திரம்தான் ருச்சி, வேற எதுலையும் ருச்சி இல்லை. அந்த எம்பெருமான சேவிக்கிறது, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, இப்படி எம்பெருமான அந்த திருநாமங்களை தன்னுடைய வாக்குனால எப்ப பார்த்தாலும் அந்த திருநாமங்களை சொல்லிருக்கிறது, ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு அந்த எம்பெருமான சேவிக்கிறது, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி சந்தோஷப்படுறது, இப்படி பல பிரகாரமான ஒரு அனுபவம். இது ஒவ்வொன்றுமே அந்த அடியார்களுக்கு நித்யாளுக்கு போகத்தை கொடுக்கிறது, அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பவதேக போகைன்னு சொல்லி அங்க ஏக சப்தம் ஒண்ணு போட்டிருக்க. அதாவது சில பேருக்கு பல விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கலாம், அந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கலாம், பகவத் அனுபவமும் ஒன்னா இருக்கலாம். அந்த மாதிரி இல்லை. லௌகிகத்துல நாம பார்க்கலாம், சில பேர் வந்து நிறைய கதை புஸ்தகம் வாசிக்கிறதுல சந்தோஷமா இருப்போம், சில பேருக்கு இந்த கதை புஸ்தகம் இந்த இலக்கியங்களை அனுபவிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த ருச்சி அந்த நாடகங்களுக்கு இந்த மாதிரி திருஷ்யங்களை பார்க்கறதுலையும் அதுலயும் ஒரு ருச்சி ஏற்படலாம். இன்னும் பல விஷயங்கள்ல அவர் அவளுக்கெல்லாம் ருச்சி இருக்கலாம், அதை கொண்டு அவ அனுபவிக்கிறத இருக்கலாம். ஆனா பவதேக போகைன்னா வேற எதுலையுமே ஈடுபாடு இல்லாத இருந்திருந்தான்னு சொல்லுவாங்க. நான்லாம் கூட சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, இந்த அப்பதான் இந்த கல்கியில பொன்னியின் செல்வன் ஒரு இது வந்திருந்து, ஒரு கதை வந்திருந்து சரித்திர இது. அந்த கதையை வாசிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கல்கி வரும். இந்த வாரம் வாசிச்சாச்சுன்னா அடுத்த வாரத்து கல்கி எப்ப வரப்போறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அந்த பொன்னியின் செல்வனை வாசிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சிவகாமியின் செல்வன்றது இருக்கும், இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு அதுல ஒரு ஈடுபாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. அந்த மாதிரி பல பேர்
ஆங்கில நாவல்களை வாசிக்கிறவா இருப்பா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் இருப்போம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ருச்சி ஒவ்வொன்றும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அந்த எம்பரமான அனுபவிக்கிறது ஒண்ணுல மாத்திரமே ருச்சியோட இருந்துட்டு இருக்கிறவாளா? பவதேக போகைன்றது அந்த பகவத் கைங்கரியம் பண்றது, பகவத் நாமோச்சாரணம் பண்றது, எல்லாம் எப்படி பகவானுக்காகவே நினைச்சிருந்து இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அது அவளுக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கு. அது கிடைக்காதது கிடைச்சிருக்கு நமக்குன்னு அதை கொண்டாடுறவாளாக இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு கைங்கரிய நித்ய நிரதை பவதேக போகை நித்யரம் கண நவீனதாந்திரபாவை. அவள் நித்யை, அவள் நித்யாள் என்று சொல்லப்படுபவள் எந்த ஒரு சமயத்திலையும் சம்சார பந்தத்துல மாட்டிக்காதவர்களாக இருந்தவர்கள். ஆகையால அவள் நித்யாள், இந்த எப்பவும் நித்தியமாக எல்லா வழுவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி வழுவிலா வடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வார் பாரித்தது அவ அனுஷ்டிச்சின்றிருக்கிறவா அவா. ஆகையால நமக்கு இப்படி வேணும் அப்படின்னு பாரிக்கிறோம் இங்க இருக்கிறவா, அது அவளுக்கு நித்தியம் பன்னெண்டு இருந்துட்டு இருக்கிறவாவா? நித்யி நித்ய சூரியனும் அனுஷ்டண நவீன ரசாந்திர பாவை. பெருமாள சேவிக்க செய்யும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண செய்யும், ஒவ்வொரு கணத்திலையும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த ஒரு புது புது அனுபவம் ஏற்படும். அந்த புது அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது அபரியாப்தான தன்னே அமுதனுக்கு திருநாமம் ஆறாவ் அமுதன் என்று அது சில சில வஸ்துக்கள்லாம் சாட்டமானாக்க தகட்டி போயிடும். என்னதான் நமக்கு இந்த மதுர பதார்த்தங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னுமா கூட, அந்த மதுர பதார்த்தங்கள்லாம் கூட ஓரளவுக்கு மேல போச்சுன்னாக்கா போறும் போறோம் இதுக்கு மேல வாண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அந்த தகட்டாத இன்பத்தை கொடுக்கிறவ அந்த எம்பெருமான், அந்த பகவத் அனுபவமும் பகவத் கைங்கரியமும் அப்படிப்பட்டது. நம்ம கூட பசங்களுக்கு எல்லாம் பணி, அதாவது ஒரு பிரீத்தினால சின்ன குழந்தையா இருக்கச்சு, அதுக்கு சொக்கா போட்டு, அது குளிப்பாட்டி, அதுக்கு நெத்தி கட்டு, இதெல்லாம் தலைவாரி, இதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறோம். இன்னும் பெரிய என்ன போனோம்னாக்கா அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுட்டு அது வாசல்ல நின்றுட்டு இருக்கிறது, அது மேல போய் கை காமிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இதே அம்மா அப்பாக்கு கூட ஒரு கால விசேஷத்துல அந்த பசங்க நம்மளை எட்டியே பார்க்காத மாச கணக்குல வருஷ கணக்குல வராது போயிட்டுனாக்க, அப்ப இத்தனை நாள் நாம பண்ண ஒரு ஒரு பிரீத்தியோட அந்த குழந்தைகளுக்கு பண்ண ஒரு பணிவிடைகள், இதை அப்பா அம்மா பண்ண வேண்டியதுதான், அது ஒண்ணும் இது இல்லை. இருந்தா கூட இப்படி எல்லாம் நாம பண்ணோம், நம்ம பசங்க நம்மளை பார்க்காதே இருக்குது அப்படின்னு மனசுல ஒரு ஒரு கிளேசம் ஏற்படும். பிரீத்தி இருந்தா கூட கூடவே ஒரு கிளேசமும் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கிளேசம்ன்றது துளி கூட இல்லாமல் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் இந்த பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம், இது கிடைச்சது நமக்கு பாக்கியம், இதை எந்த சன்னிவேசத்திலையும் விடக்கூடாது, இதுதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சிருந்து அவ இருக்கிறவா. அதோட மாத்திரம் இல்ல, அந்த பெருமான சேவிக்கச்சே ஒவ்வொரு கணத்திலையும் புதுசு புதுசா புதுசு புதுசா விசேஷமா பாக்குற மாதிரி அனுஷ்ண நவீன ரசார்த்த பாவைன்னு ஒவ்வொரு கணத்திலையும் ஒரு புதுசு புதுசான ஒரு அனுபவம். இது இந்த சின்ன குழந்தைகளை அம்மா பார்த்துட்டே இருப்பா, அவளுக்குதான் தெரியும் அந்த புதுசு ஒவ்வொரு கணத்துல கணத்துல அந்த குழந்தைக்கு வரக்கூடிய மாறுபாடு, அந்த குழந்தையினுடைய ஒரு அனுபவம் இருந்திருக்க அம்மாக்குதான் தெரியும். அந்த மாதிரி அந்த பெருமாளை சேவிக்க செய்ய ஒவ்வொரு கணத்திலையும் நவீனபவ பிரேமரச பிரவாகையான அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்திருக்க, இது புதுசு புதுசா வந்துட்டே இருந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு சமயத்துல இருக்குன்னு இதுல வந்து
ஜுவாலாபேதானமானம்னு ஒண்ணு சொல்லுவா. அதாவது ஒரு விளக்கு எரியது, விளக்கு எரியிட்டு இன்னும் விளக்கு எரியறதா பாரு அப்படின்னு கேட்டமுன்னாக்க அந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லி சொல்றோம். அந்த தீபம் இருந்துட்டு இருக்க ஒவ்வொரு க்ஷணமும் மாறி மாறி வேற வேற தீபம் தான், ஒரே தீபம் இல்லாது. நாம பொதுவா சொல்லத்திலே ஒரே தீபம் தான் எரியறது அப்படின்னு தேயல் தீபஜ்வாலா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே தீபஜ்வாலை தான் இப்பவும் இருக்கு அப்படின்னு, ஆனா அது தீபஜ்வாலை இல்லை. ஏன்னா பூர்வ க்ஷணத்துல அதுக்கு மின் க்ஷணத்துல இருந்திருக்கிற தீபஜ்வாலை வேற, இப்ப இருக்கிற தீபஜ்வாலை வேற. ஏன்னா அந்த மின் க்ஷணத்துல இருந்த தீபஜ்வாலைக்கு காரணமா இருந்த எண்ணெய் பிரியினுடைய பாகம் இது எல்லாம் வேற. இப்ப இருக்கிற தீபஜ்வாலை இருக்க இது அது வேறதான். ஆனா அதே தீபஜ்வாலைன்னு நாம நம்மளுடைய ஒரு அதே மாதிரியே இருக்கிறதுனால கொண்டு நாம சொல்லிட்டு இருக்கோம் அதே தீபஜ்வாலைன்னு. அந்த மாதிரிதான் பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்திருக்க தனத்துக்கு கணம் மாறுபடுறது, மாறுபடுறதுன்னா புதுசு புதுசா புதுசு புதுசா இருந்திருக்கு. அந்த கணத்துக்கு கணம் மாறுபடுற அந்த கட்டாட்சம் இருக்க அது பரம பௌக்கியமாக இருந்துருக்கு. சதாதனத்வேபி நவீபவத் பிரேமரத பிரபாய நிவேவிதம் த்வாம் சததோத்கயாஸ்ரியா கரீச பசேம பரசதம் சமாம். அழுவாம் தேவப்பிரமாண்டத்துல ஒரு கதறின மாதிரி யாருமே அப்படி அனுபவிச்சிருப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி தேவப்பிரமாண்டத்துல ஈடுபாடு அழுவானுக்கு. சதாகதனத்வேபி சதாகதனத்வவதே அது எப்பெருமானுடைய கடாட்சம் எப்பவும் இருந்துருக்கிறது தான். சதாகதனத்வேபின்னு சொல்லி சொல்றேன், எப்பவும் இருந்துருக்கிறது. இருந்தாலும் கூட சதாகதனத்வதே அப்பொழுதுதான் உண்டான மாதிரி நினைக்கிறது, அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாமதான புதுசு புதுசா நபி பவத் பிரேமரச அப்படியே நம்மளிடத்துல அந்த தேவ பெருமாள் காண்பிக்கிற ஒரு பரிவு பிரீத்தி இருந்திருக்க அந்த பிரேம, அந்த பிரேம ரச பிரவாகம் வந்து வேடு துதீட்சணத்து தாசு வீச்சு விக்ஷேம சீக்கரை காருண்ய மாறுதானி சீதலை அபிஷிச்சமான்னு திருக்கட்சி நம்பிகள் சொல்ற தேவபெருமாள் விஷயத்துல அந்த மாதிரி. இதெல்லாம் ஆழ்வானுடைய ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, சீவைகுண்டத்துல என்னென்ன மாதிரிலாம் அனுபவம் ஏற்பட போறதோ அத்தனை அனுபவங்களையும் இங்கேயே தேவபெருமான் திருவடிவாரத்துல தேவபெருமான சேவிச்சதுலயே ஆழ்வான் அந்த அனுபவம் மொத்தத்தையும் பெற்றேன்னு தான் சொல்லணும். அததான் இந்த சீவைகுண்ட ஸ்லோகத்திலையும் சொல்ற. ஆகையில கைங்கரீங்க நித்திய நிரதை பவதேக போகை நித்யை அனுக்ஷண நவீனரசாத்ரபாவை. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புதுசு புதுசாக விளைகின்ற ஒரு பகவத் அனுபவ ருச்சி, அந்த பகவத் அனுபவ ருச்சினால இவர் மனசு அப்படியே உருகி போயிட்டோம் பாக்குறோம். இது வாக்குனால சொல்லாம் இந்த அனுபவத்தை புரிய வைக்க முடியாது. அதை சேவிச்சு அது தான் அனுபவிச்சுதான் உணர முடியுமே தவிர இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு எல்லாம் சொல்லாம் பண்ண முடியாது. தேவபெருமான போய் சேவிக்கிறோம், ரங்கநாதன் சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம், நான் புதுசு புதுசா சேவிக்கிறோமோன்னா ஏற்கனவே சேவிச்ச பெருமாள் தான் போனோம்னா திருவேங்கட முடியாமல் தவிச்சோம்னாக்க திடீர்னு போறோம். ஒரு வியாழக்கம் போய் பெருமாள் தவிச்சோம்னாக்க நேசர் தேவையோட பெருமாள் நேசர் தேவையோட தேவை சேவை தாக்கிறேன். இது அற்புதமான ஒரு தேவை. பார்த்தா அந்த பெருமாள் பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப உள்ளிட்டாக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த நேசர் தேவையோட தேவிக்கிச்சு
இதுக்கு முன்ன பார்த்தோம்னா அஞ்சுபடியில பார்த்தா ரொம்ப கம்பீரமா இருக்க மாதிரி இருக்கும், அங்க சேவிச்சே குழந்தையாட்ட இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், நம்பருமான சேவிச்சுமான ஒரு அழகு, என்ன ஆச்சரியமான இது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம், அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தை அந்த அனுபவத்துல அப்பொழுதுக்கு பொழுது ஆராய்ந்து புதுசா இப்பதான் சேவிக்கிற மாதிரி, இப்பதான் சேவிக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பெருமாளிடத்துல உண்மையான பக்தி இருக்கிறவாளுக்கு தான் அது ஏற்படும். அது இல்லாதவாளுக்கு அந்த அனுபவமே ஏற்படவே ஏற்படாது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது இருக்கிறவாளுக்கு போன வருஷம்தான் நம்ம இந்த உற்சவம், இந்த உற்சவத்துல பெருமாள் சேவிச்சிட்டோம், இந்த வருஷத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் போன வருஷம் இல்ல, கன்னாடியர்ல பெருமாள் சில இப்போ பஞ்சபருவங்கள்ல திருமஞ்சனம் ஆன உடனே உள்ள ஏழு பேர் காட்டால ஆச்சரியமான சேர்ந்தோம். காட்டில் வேற ஒண்ணுமே வேண்டாம், எப்பக்கத்தான் பரிகர்ம பாரவாணம் மிருகமதமுங்க விசேஷ நீலமுங்கன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன், நிறைய திருவாபரணம், நிறைய மாலைகள்லாம் புட்பங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு அது பெருமாள் சேவிக்கிறது, அது ஒரு தனி அனுபவம். அதோட இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாத திருமார் பொன்னாச்சியாரும் யஜ்யோபவீதமும் இப்படி ஒரு நல்ல வட்டலம், ஒரு நல்ல அற்புதமான ஒரு கைவெடி பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு சேவை சாச்சேன்னாக்கா அது ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன். அது ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறது, அந்த அனுபவத்துல இருக்கிறச்சே புதுசு புதுசா சேவிக்கிற மாதிரி ஒரு எண்ணம். இது நேற்று சேவிச்ச பெருமாள் தானே, அதே திருவாபரணம் தானே, அதே திருமார் பொன்னாச்சியார், அதே யஜ்யோபவீதம், பெருமாளும் அதே தான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தவன அதே இல்லை. இப்ப தெரிவிக்கிற பெருமாள் வேறதான், என்ன பெருமாள் பக்தரா இருக்கலாம், அவருடைய அனுகிரகம் அந்த கட்டாட்டம் இருந்துட்டு இருக்க ஒவ்வொரு கணத்துல கணத்துல புதுசு புதுசா வந்து, அதுக்காக தான் அந்த திரி தீபம் என்ன அந்த திட்டாந்தத்தை சொல்லி சொன்ன, ஒவ்வொரு கணத்துல கணத்துல புதுசு புதுசா நமக்கு தேவதாய் அந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துறது இருக்கு. அது அதுக்கு நாம பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆழ்வானுடைய சீசூக்திகள்லாம் தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றன. சுவாமி தேசிகனுடைய சீசூக்தி, ஆழ்வானுடைய சீசூக்தி, ஆழ்வார்களுடைய அனுபவம், இது எல்லாம் தான் அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு, அச்சாமூர்த்தி அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்றன. நித்தியரனுஷண நவீனரதாந்திரபாமை நிஜாபிவஞ்சித பரஸ்பர நீத பாவை மதை மதை பரிஜனை தவ சங்கதீய. ஆரம்பத்திலே சொன்ன ஏகஸ்வாதன பஞ்சிதன்னு சொல்லிருக்கு, ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு ஒத்துவர் ஒத்தர அனுபவிக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அந்த பகவத் அனுபவத்தை காட்டிலும் வேற எதுவும் விசேஷமானது இல்லை. அந்த பெருமாளை சேவிக்கச்சேயே அடியார் குழாங்களோடு இருந்து சேவிக்கிறது இருக்க அது ஒரு போகத்தை நாம நினைச்சுக்கலாம். தேவபெருமாள் கருடோத்சவம் பெரிய சம்மர்த்தம், அந்த சம்மர்த்தம்னாக்க ஒரு கும்பல் இந்த ஸ்டாம்பீடு வர மாதிரி ஒரு சம்மர்த்தமா இருந்தா கூட, அத்தனை பேர் நடுவில் இடிச்சுண்டு இடிச்சுண்டு இருந்தா கூட, அந்த கையை கூப்பிட்டு ஹா ஹா ஹான்னு வரதா வரதா வரதான்னு சொல்லி அந்த கோபுர வாசப்படியில ஒரு ஹார்த்தி ஆகச்சே ஒரு கும்பல் பத்த பேரும் ஒருத்தர் கை மேல கை கூப்பிட்டு சேவிக்கச்சே அவ நடுவுல நாம்பளும் இருந்துட்டு சேவிச்சோம்னா அது வர அனுபவம் இருந்துருக்க அது தனிதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. சில சமயங்கள்ல பார்க்கணும் அந்த பெருமாள் ஏழப்புறையர எப்ப ஏழப்புறையர் ஏழப்புறையர்ன்னு வாசல்ல காத்துன்னு இருப்பா, அந்த தரையை எப்ப தள்ள போறான்னு பார்த்துட்டே இருந்துருப்பா, அங்கே வெச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருப்பா. அந்த அபிஷேக மண்டபத்துல பார்த்தோன்னா இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் தஜத்தும்பம் வரைக்கும் அவ்வளவு பேரும் இருந்துட்டு இருப்பா விஸ்வரூபத்தும் போது, அப்படி பார்த்து அந்த தரையத்துல அந்த ஹாரத்தை ஆகச்சே எல்லாரும் அப்படியே மனமுருகி அந்த பெருமாளை சேவிக்கிறது. அத்தனை பாகவதால் நடுவுல நாம்பளும் ஒத்தரா இருந்து சேவிக்கிறது இருக்க அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது. அந்த பாகவதாள்னு அவளை சொல்லிக்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லணுமே, பாகவத லக்கணம் சொல்லணுமே. அந்த பாகவதாங்கிறவா யாரு? பாகவதா அப்படின்னு
நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச பிராணை. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உயிர் நாடியாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச பாவைகி. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடியேன் அடியேன்னு சொல்லி சொல்றோம் நம்ம. இந்த அடியேன்ற பதமே எங்கேருந்து வந்ததுன்னா ஆழ்வாங்கடிய சீசுக்தியில இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லணும். எப்பவுமே விரும்புறது பரஸ்பர நீச பாவம். தாம் அவர்களுக்கு தாசன்னு சொல்றது, அவ நமக்கு தாசன்னு சொல்லி சொல்றது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியேன் அடியேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப விசேஷம். இதுல புருஷாப்ஷ காட்ட அதிகாரம்னு ஒரு அதிகாரம் ஸ்ரீமத் ரகசிய சரித்திரத்துல சாதிக்கிறார். அதுல சாதிக்கச்சே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவதால் அடிமையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். பரஸ்பர விரோதமான தர்மங்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதாவது உஷ்ணமும் சைத்தியமும் ஒரே இடத்துல இருக்காது. உஷ்ணம் இருக்கிற இடத்துல சைத்தியம் இருக்காது, சைத்தியம் இருக்கிற இடத்துல உஷ்ணம் இருக்காது. இனிப்பும் கசப்பும் ஒரே ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காது. இப்ப அந்த பரஸ்பர விரோதம், சேஷபாவம் சேஷிபாவம், இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காதுன்னு தாத்பரியம். எப்படி பாருங்க, ஒருத்தர் சுவாமியா இருந்தான்னாக்க அவன் இடத்துல சுவாமித்துவம் தான் இருக்கும். அதுக்கு எதிர்மறையானது தாசத்துவம்ன்றது. அப்ப அந்த இடத்துல தாசத்துவம் இருக்காது. இப்ப ஒருத்தனை குறிச்சு இப்ப ரெண்டு பேர் இருக்கா, ராமன் ஒருத்தன் இருக்கா, கண்ணன் ஒருத்தன் இருக்கா, ரெண்டு பேர் இருக்காருன்னா ராமனுக்கு கண்ணன் சுவாமி அப்படின்னா அந்த ராமன் இடத்துல சுவாமித்துவம் இருக்கும், கண்ணன் இடத்துல தாசத்துவம் தான் இருக்கும். ஆனா ஒரே இடத்துலயே ஒருத்தரை குறிச்சு சுவாமித்துவம் தாசத்துவம் ரெண்டும் இருக்குமா? ராமனிடத்துல இருக்க கண்ணனை குறிச்சு சுவாமித்துவம் இருக்கு, கண்ணன் இடத்துல ராமனிடத்துல ராமனை குறிச்சு சுவாமித்துவம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்ணனுக்கு தாசனாக ராமன் இருக்கான், ராமனுக்கு தாசனாக கண்ணன் இருக்கான்னு சொல்லி இந்த சுவாமித்துவ தாசத்துவம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குமா? பரஸ்பர விரோதமான தர்மம் வந்து பரஸ்பர நீச்சபாவைகள்னு நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகள்னு ஆழ்வான் சாதிச்சிருக்காரு. அதுக்கு எப்படி இந்த அர்த்தம் சொல்றதுன்னு ஒரு விசாரம் அதுல சொல்லி சொல்ற இஷ்யூ பேசுது. இதுல வந்து பரஸ்பர நீச்சபாவமும் சுவாமித்துவமும் இது ரெண்டும் ராமனிடத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணமாக இருந்துட்டு இருக்கிற பாகவதத்துவம் அடியாக, அதாவது பகவத் பக்தி அது அடியாகவே கண்ணனுக்கு ராமனிடத்துல தாசத்துவன்றது வருது. அதே மாதிரி கண்ணனும் பெருமாளிடத்துல ஒரு பக்தியும் கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த கைங்கரிய ருச்சியும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இதையெல்லாம் பார்த்து அவனிடத்துல ராமனுக்கு ஒரு சுவாமித்துவ புத்தி ஏற்படுறது. இப்படி விஷயம் பேதேன்னு வரதுல ஒத்தரிடத்துலயே சுவாமித்துவம், ஒத்தரை குறிச்சே வரதுல தோஷம் இல்லைன்றத ரொம்ப அற்புதமான விவரணம் பண்ணிருக்க. அங்க இதைதான் எடுத்திருக்கார், இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்திருக்கார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீத பாவைகின்னு அனந்த கருட விஷத்தேன மாதிரி இருந்திருந்தாக்க அவ யாருமே ஒருத்தருமே கர்வப்பட மாட்டார். இப்ப அனந்தன் கர்வப்படலாம், தம்மேலதான் எப்பவுமே பெருமாள் எழுந்துள்ளிருக்கே, சென்றால் குடையாம் இருந்தால் லிங்காதனமாம்னு சொல்லி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சர்வவிதமான கைங்கரியங்களும் நான் தான் பண்ணிருந்திருக்கேன்னு அவர் அனந்தன் வந்து நினைக்கலாம். அங்க தாசசகா வாகனம் ஆசிரிய சேவிதானம் விஜனம் திரையமையான்னு தாசனாகவும் சகாவாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் விசிறியாகவும் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன், நான் தான் எல்லா கைங்கரியமும் நான் பண்றேன்னு கருத்மான் நினைக்கலாம். விஸ்வக்சேனர் அதுக்கு மேல விஷ்ணு இடத்துலதான் மொத்த சாரத்தையும் ஒப்படைச்சுட்டு அவர் நிம்மதியா திருமணம் தாழ்வான் மேல இருந்திருக்கு என்றெல்லாம் நினைக்கலாம், ஒவ்வொருத்தரும் நினைக்கலாம். ஆனா
அப்ப என்னைதான் வசதி, என்னைதான் வசதி, என்னைதான் வசதின்னு சொல்லி நினைச்சிருந்து இது பண்ணிட்டு போனாக்க அங்க அந்த பாகவத தொன்ற தர்மம் அந்த இடத்துல இருக்காதான். ஆகையில இப்ப விஸ்வக்சேனர் வந்து அந்தாழ்வான் இடத்துலயும் வச்சு ஒரு நிஜ பாகத்தை இது பண்றது, ஓ எப்பேற்பட்ட கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்காரு இவ அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒரு சுவாமித்துவ புத்தி விஸ்வக்சேனருக்கு ஏற்படுறது. அனந்தனுக்கு விஸ்வக்சேனரிடத்துல சுவாமித்துவ புத்தி ஏற்படுறது. அவரும் பெருமாளுடைய பகவத் அனுபவத்தினாலையும் பகவத் கைங்கரியத்தினாலையும் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கிறது இருக்க அதுதான் அபிவாஞ்சிதம். அது விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு நிர்பந்தத்தினால அடியேன்னுற வார்த்தை இல்லை. இதுதான் பரம புருஷார்த்தம். இது கிடைச்சதுன்னா போறோம் நமக்கு அப்படின்னு இத அடியேன் அடியேன்னு சொல்லி சொல்றத விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். நித்யாபிவாந்தித பரஸ்பர நீஜ பாவை மதைவதை பரிஜனை தவ தங்கம் பரிஜனை தேவருடைய பரிஜனங்கள் அந்த தேவருடைய பரிஜனங்கள் இந்த பரிஜனங்களா பரிஜனங்களோட கூட நான் எப்ப சேரப்போறேன் எப்ப சேரப்போறேன் அப்படின்றத அதனைய சேர்த்து வைக்கணும். அவளோட கூட நான் இருக்கணும், இத்தனை அடியார் குழாங்களோட கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதான் ஆசைப்படுற ஆழ்வார்கள் சாதிக்கிற விஷயமும் இதுதான். ஆழ்வார்கள் சாதிக்கிறது நம் ஆழ்வார் சாதிக்கிற சொல்லச்சு அடியாகர்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ. அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ. நான் என்னைக்கு போய் பெருமாளை சேவிக்க போறேன், சிவை குண்டத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்க போறேன்னு சொல்ல, சிவை குண்டத்துல இருந்திருக்கிற நித்திய நிற கைங்கரிய நிறத்தாளாக இருந்திருக்கிற எம் பாகவதர்களோட கூட நித்திய சூரிகளோட கூட நான் என்னைக்கு நான் சேரப்போறேன், நான் என்னைக்கு சேரப்போறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மெல் பேரின் பத்து அடியரோடு இருந்தமை. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து இங்கிருந்து முக்தனா போற ஒரு கால விசேஷத்துல வரைக்கும் சம்சாரத்துல இருந்துட்டு அந்த உபாயானுஷ்டானம் பண்ணினதுனால விரஜ நதிய தாண்டி சீவை குண்டத்துக்கு போற அங்க உபனிஷத்துல சொல்லி சதம் மாதாஹத்தானா சதம் பணத்தாரான்னு சொல்லிட்டு ஒரு 500 அப்சரத்துக்களாக இருந்துருக்கிறவன் அவளுக்கெல்லாம் வந்து வரவேற்கிறார். இவெல்லாம் தாண்டி போன உடனே நித்திய சூரிகளும் ஏற்கனவே இருக்கிற முக்தாளும் சேர்ந்து வரணும் வரணும்னு நம்மளையும் வரவேற்கிறாடம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பாகவத கோஷ்டியில இவாளையும் சேர்த்துக்கணும்ன்றதுக்கு அவ யாருக்கும் ஐயோ இங்க வந்துடுறானே நம்மளோட அந்த பெருமாளை பங்கு போட்டுக்கிறதுக்கு இவன் வந்துடுறானேன்னு நினைக்கல யாரையுமே. இவெல்லாம் வந்து வரணும் வரணும்னு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மெல் பேரின் பத்து அடியரோடு இருந்தமை. அப்படிப்பட்ட ஒரு பாகவதர்களோட கூட இருந்துருக்கிறது இருக்க அதுதான் பரஸ்பர நீச்ச பாவை. அழ்வார் சாதிக்கிறேன் காசின் வாய் கரம்பிற்கிலும் கரமானது மாற்றில் சோதிட்டு நேசமாத்தை படைக்கும் பண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசமா பொருளோத்தமா கிளறு சோதியாய் பொருளா என்று பேசுவாரடியார்கள் எந்த உண்மையை பெற்றவும் போவார்களே. பேசுவார் கேசவா பெருமாளுடைய சுனாமத்தை சொல்றது கேசவா துருடோத்தமா கிளறு சோதியாய். இந்த சோதியாயின்றது இருக்க இந்த ஜோதிஷ் ஜோதிஷான் ஜோதிஷ்ன்னு உபனிஷத்து கொண்டாடக்கூடிய ஒரு சப்தம் இது.
இந்த ஜோதி சப்த ஜோதி அதிகரணே ஒரு அதிகரண சுபாஷத்துல சொல்லி சொல்ற இந்த ஜோதி சப்தத்தை சொல்லி சொல்றாரு அப்படின்னு கேட்டா இந்த ஜோதி சப்தத்துல நேரடியாக ஜெகத்காரணத்தெல்லாம் தெரியல ஆனா எது ஜோதிஷாக இருந்துட்டு இருக்கோ அதுதான் ஜெகத்காரணம்னு வேற இடங்கள்ல சொல்லியிருக்கிறத வச்சுன்னு சொல்றது அந்த ஜோதி சப்தத்துல சொல்லி பெருமாள் அனுபவிக்கிறது அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது கிளறு ஜோதியாய் குரலா என்று அதே மாதிரி வாமனாவதாரம் அதுக்கும் ஒரு விசேஷம் இப்படி எல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கிறவாளை எந்த நிலையில் விற்கவும் பெறுவார் என்ன அவர்களுக்காக தன்னையே அவளுக்கு தாசனாக அடிமையாக்கி இருக்கிறவாள்னா இதுல அந்த காலத்துல பாகவதாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமா நினைக்கிறவளாம் அங்க ஒரு திருக்கோட்டியூர்ல ரொம்ப ரொம்ப அங்க இருக்கிற பாகவதாளுடைய பெருமையை பத்தி சொல்லி சொல்ற பெரிய பஞ்சகாலமாக இருந்து ஒரு காசு ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு கை நெல்லுதான் கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு காமமாக இருந்தாலும் கூட யாரான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னாக்க அவளுக்கு சாதம் போடுறது சாதம் போடுறதோட மாத்திரம் இல்ல தெய்வ சாக்கிவோம் அப்படின்னு சொல்லாத நேசவாத்தை படைத்துன்னு அவ பக்கத்துல உட்கார்ந்து இது போருமா இன்னும் கொஞ்சம் சாகிட்டமா அப்படின்னு கேட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டு பரிவோட பேசுறது பரிவோட பண்றது அதிதி சத்காரம் பண்றது அதிதி சத்காரம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷம் அந்த காலத்துல எல்லாரும் பண்ணிருந்தா நம்ம மாதிரி நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருந்தா இந்த காலத்துலயும் சில பேர் பண்ணிட்டுதான் இருக்கா இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல வந்து அது ஆனா அதனுடைய பலன் இருக்க அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு பலன் அது அதுவும் பாகவத ஆராதனத்துல அவ்வளவு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாகவதாளுக்கு ஆராதனம் பண்றதுல அவ அந்த திருக்கோட்டியூர்ல இருந்தா எந்தமே வெட்கவும் பெறுவார் அவளுக்காக எந்த அளவுக்கான போயிட்டு தன்னையே கூட வித்துடுற அளவு போவான் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற கடன்மல்லை தலதயனத்துறை வாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குல தெய்வமே அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற இப்படி யார் பாகவதாளாக இருந்திருக்காளோ அந்த கடல் மண்டலத்துல எழுந்தது இருக்கிற தலதயனத்து சேவிக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவள்தான் தான் எங்களுக்கு குலதெய்வம் அது தெய்வத்தை பரிஜனைன்னு சொன்ன வார்த்தைக்கு ஆழ்வாருடைய பாத்திரம் ஆழ்வாருடைய இதுதான் இந்த இடத்துல மத் தெய்வத்தை அடியா என்னை ஆட்படுத்த விமலன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அந்த பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் ஒரு பரிசுத்தனான பெருமாள் இருக்கேர் அப்படின்னு சொன்னா அந்த பகவத்தாசனாக இருக்கும்படியால் அதன் நிலையை நமக்கு ஏற்படுத்துவதோட மாத்திரம் இல்லை பாகவதாளுக்கும் தாசனாக இருக்கும்படியான அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அதுதான் விசேஷம்னு சொல்லி சொல்ற அகையில அடியாக என்னை ஆட்படுத்த விமலன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் எதிரான சத்தத்தை இல்ல சொல்லச்சே வந்து அபிகம்ய சம்ய கனகாஸ்து மேதசா யதி சக்ரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்த தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் க்ரய விக்ரய அர்ஹ தசயா சமிந்ததே ஹரிபக்த தாஸ்ய ரசிகா ஹரிபக்தம் ஹரிபக்தாள் பகவதாள் அவளுக்கு ஒரு தாஸ்யம் அவளுக்கு தொண்டு புரிவத ரசிகாக இந்த தொண்டு புரிவதிலே ஒரு ரசனை இப்படிப்பட்ட இப்படி ஒரு பாகவதாரன்னு நீ பண்றாரு அப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு பாகவதாரன்னா எனக்கு பிராப்தமாச்சு எனக்கு பிராப்தமாச்சுன்னு ஒவ்வொருத்தர் சொல்லிண்டா அந்த ரசன் ரசிகர்களை பரஸ்பரம் இந்ததுன்னா பிரகாசிக்கிறாங்க மொத்தம் சமீபத்தை இன்னும் நன்னா விளங்குகிறார்கள் அதுக்கு என்ன ஒரு விஷயமாக இருக்குன்னா தன்னை தன்னை விற்கிறதுக்கே கூட அதாவது பாகவதாளுக்கான ஒரு உபயோகமாக நம்ம இருப்போம்னாக்க
நம்மையே கூட விட்டுள்ளாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி இந்த சரீரம் அவளுக்கு எந்த எந்த பிரகாரமான உபயோகப்பட்டதுன்னாக்க போறணும் அப்படின்னு நினைக்கிறவா, அப்படிப்பட்ட ஒரு பாகவதோட கூட சேர்றது இருந்திருக்கு, அதை நீ பண்ணி வைக்கணும்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் இந்த பாகவதாருடைய விசேஷத்தை சொல்லணும்னாக்க எவ்வளவு நாள் வேணாலும் சொல்லிருந்துருக்கலாம். பயிலும் தொடர்பு மூர்த்தி பதிகத்துல சொல்லியிருக்க, நெடுமாற்படிமை செய்வேன் போது அந்த பதிகத்திலையும் பாகவதாருடைய ஒரு பெருமைய நம்மள் அற்புதமாக சாதிச்சிருக்க. இப்படி அடியாரடியார் அடியாரின் ரோக்கள் எல்லாம் சொல்லி ஹரிபக்த அந்த மாதிரி வந்து சப்தபர்மம் எவதான சொல்லம் சேகத்வகாரின் இதெல்லாம் தான் ஒரு குவாலிபிகேஷன். அவளுக்கு தாசனாக இருக்கிறது, அவளுக்கு தாசனாக இருக்கிறது, தாசனுக்கு தாசனாக இருக்கிறது எல்லாம் தான் ஒரு ஒரு பாகவத லட்சணம் என்பதை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லி சொல்ற. இது எல்லாத்தையும் கோடிட்டு காண்பிக்கிறது, எல்லாத்தையும் தம் மனசுல இருந்து ஒரே வரியில இத்தனை விஷயங்களையும் ஆழ்வான் தெரிவிச்சுக்கிற. நிஜாம் விவஞ்சித பரஸ்பர நீச பாமை மதைவதை பரிஜனை தவ சங்கதீயாம். அப்படிப்பட்ட பாகவதாரோட கூட சேரும்படியான ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கணும் என்று பிரமாண்டத்துல பிரார்த்தனை பண்ற. இப்படி பாகவதாரோட கூட பகவத் அனுபவம்ன்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அந்த அனுபவத்தை ஆழ்வான் சுவாமி தேசிகனும் தேவபெருமானும் நமக்கும் கிட்டும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். நிஜாபிவாஞ்சித பரஸ்பர நிஹித பாவை மதைவதை பரிஜனை தவ சங்கதீய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.